தமிழகம் முழுவதும் வரும் 11ஆம் தேதி முதல் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகள் மற்றும் மளிகை கடைகள் செயல்படும் நேரமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி முதல் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விற்பனை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும் என்றும் பிற தனி கடைகள் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விற்பனை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பிற தனி கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை உள்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமெனவும் வாடிக்கையாளர்கள் நின்றோ அமர்ந்தோ தேநீர் அருந்த அனுமதி இல்லை என்றும் விதிகளை கடைபிடிக்காத கடைகள் மூடப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் செயல்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவனங்கள் 33% ஊழியர்களுடன் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரையும் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சலுகைகள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு பொருந்தாது எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.